மேம், சூப்பர்பா வந்து ஆரஞ்சுல ரெசிபி செஞ்சிட்டீங்க, அடுத்தது பைனாப்பிள் குட்ஸ் பண்ணி கலக்கிட்டீங்க, இப்ப அடுத்த தேர்ட் ரெசிபி என்ன செய்ய போறீங்க? மாதுளம் பழம் மாதுளம் பழம். சோ இதுல என்ன பண்ண போறோம்? சாலட், சிம்பிளா ஒரு சாலட். சிம்பிளா ஒரு சாலட், ஓகே, செய்ய ஆரம்பிக்கலாமா? எஸ். மாதுளை சாலட் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: மாதுளை பழம், மாங்காய், சர்க்கரை, புதினா, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, மிளகுத்தூள். இது வந்து ஃபயர்லெஸ் குக்கிங், குழந்தைங்களும் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு சிம்பிளா அப்படி சம்மர்ல அவங்களும் இது பண்ணலாம். நம்ம காட்டலாம். சூப்பர். எனக்கு ஒரு பவுல். ஷூர், தேங்க்யூ. அப்புறம் மாதுளம் பழம், மாதுளம் பழம் வந்து நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ டே ஏதாவது ஒரு ஃபார்ம்ல எடுத்துக்கணும். அண்ட் அது வந்து அவ்வளோ வைட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து பாடியில் பேலன்ஸ் பண்ணும். இது வந்து மெயினாக வந்து ரத்த சோகை அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது மாதுளம் பழம். அதை வந்து எடுத்துக்கணும். ஓகே, ஓகே. இதில் வந்து இப்போ நம்ம வந்து கொஞ்சம் சால்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மாதுளம் பழம் எடுத்திருக்காங்க ஒரு பவுலில். இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்க்குறாங்க, ரொம்ப கம்மியாக தான். ஓகே. அப்புறமா கொஞ்சம் பெப்பர், மிளகு பொடி. மிளகு வந்து மாதுளையோட ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஃப்ளேவர். அப்புறமா இந்த மாங்காய் கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காய். ஓகே, சப்போஸ் மாங்காய் கிடைக்காத டைம்ல வந்து லைம் ஜூஸ் கூட போட்டுக்கலாம். ஸோ நான் இந்த எல்லா மாங்காயும் போடுறேன். மாதுளம் பழத்தோட உப்பு சேர்த்து அதுல கொஞ்சமா மிளகுத்தூள் தூவினாங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காய் சேர்த்திருக்காங்க. கொஞ்சோண்டு சுகர் போடுங்க, இல்ல இதுல நாட்டு சக்கரை வேணாலும் நாட்டு சக்கரை, பனவெல்லம், அந்த மாதிரி யாருக்கு எப்படி இருக்கும். இதை நல்லா இப்படி டாஸ் பண்ணுங்க. ஓகே, அப்புறமா கொஞ்சம் புதினா, அப்புறம் கொத்தமல்லி நல்லா கிள்ளி போட்டுருங்க. அந்த ஜூஸ் அப்படியே இறங்கும். ஸோ மேம் சொன்னபடி மாதுளம் பழத்துல வந்து அவ்வளவு சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு. அதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஹீமோக்ளோபின். நம்மளுடைய உடம்புல வந்து தேவையான அளவு ரத்தம் வந்து வேணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து கண்டிப்பான முறையில அட்லீஸ்ட் டெய்லி இல்லைனா கூட ஆல்டர்னேட் டேஸ்ல மாதுளம் பழத்தை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்ப நம்மளுக்கான அந்த தேவையான ஹீமோக்ளோபின் கிடைக்கும். இப்ப கொத்தமல்லி போடுறேன். இந்த கிள்ளி போடும்போது அந்த கையால கிள்ளும் போது அந்த ஜூசஸ் வந்து அதுல இறங்கும். அப்புறம் இன்னொரு டாஸ். இதுல நீங்க வேற ஏதாவது ஃப்ரூட் வேணா கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், ஓவர். சூப்பர். பாத்தீங்களா, இப்படின்றதுக்குள்ள செஞ்சுட்டாங்க. நீங்க டேஸ்ட் பண்றதுக்கு ரெடி. ஸோ அது மேம் சொன்னபடி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ் அவங்களே கூட விட்டு செய்ய சொல்லலாம். ஸோ சிம்பிளான ஒரு முறை தான். ஸோ ஹெல்தி பழ சாலட். தேங்க்யூ. சரி, அழகாக வந்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்காகவே இந்த போமோகிரானேட் மாதுளம் பழத்துடைய சாலட் வந்து நமக்காக செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து மாம்பழம் சீசன். ஸோ அதனால வந்து ஈஸியாக வந்து நமக்கு மாங்காய் அதெல்லாமே கிடைக்கும். ஸோ அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டிருக்காங்க. ஒருவேளை இது கிடைக்கலன்னா மேம் சொன்னபடி இதில் நம்ம லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெண்டுமே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட், மாதுளம் பழமும் சரி அண்ட் மாங்காவும் சரி. இப்போ அது ரெண்டையும் சேர்த்து அதோட வந்து இந்த சுகர் கொஞ்சமாக வந்துட்டு அந்த சால்ட்டு அதோட மிளகுத்தூள் இதெல்லாம் வேற சேர்த்துருக்காங்க. ஸோ அப்போ இதனுடைய சுவை வந்து எப்படி இருக்குன்னு கட்டாயமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க செஞ்ச மூணு ரெசிபியுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சப்ப கொட்டி சாப்பிடற அளவுக்கான டேஸ்டான ஒரு ரெசிபி. அதுல முக்கியமா இந்த மாதுளம் பழம் சாலட் வந்துட்டு அந்த காம்பினேஷன், நீங்க எடுத்த மாங்காய் தான் வந்து ஹைலைட்டே. ஸோ அந்த ஸ்வீட்டான மாதுளம் பழத்தோட புளிப்பான அந்த மாங்காய் செய்யறது, அந்த மிளகுத்தூளுடைய ஃபிளேவர், நீங்க சொன்ன மாதிரி அந்த புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் அந்த கிள்ளி போட்டதுடைய அந்த எசன்ஸ் வரைக்கும் நல்லா இதுல வந்து மர்ஜ் ஆயிருக்கு. தேங்க்யூ சோ மச். மாதுளை சாலட் செய்யும் முறை: ஒரு பாத்திரத்தில் மாதுளை பழத்தை உரித்து எடுத்துக் கொள்ளவும். இதோடு தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள், சிறு துண்டுகளாக நறுக்கிய மாங்காயை சேர்த்து இதனோடு சர்க்கரை சேர்த்து கலக்கவும்.
புதினா, கொத்தமல்லி ஆகியவற்றை கைகளால் கிள்ளி போட்டு நன்கு கிளறி பரிமாறினால் மாதுளை சாலட் ரெடி. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில மூன்று ரெசிபிஸ் பாத்தீங்க. மூன்றுமே வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான விதத்துல பழங்களை வைத்து ஸ்ரீபாலா அவர்கள் நமக்காக செய்து காட்டினாங்க. கட்டாயமா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது ஆனந்த அனுபவம் தரும் அரோமா அக்மாக் நெய் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம்.